வணக்கம் நண்பர்களே, ஓல்டு பெருங்கலத்தூர் அமுதம் நகர் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ 63x38 அப்படின்ற சைஸில் இருக்கக்கூடிய வீடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடு தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 30 ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொடுத்துருக்காங்க, நமக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 2400 ஸ்கொயர் ஃபீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே 4 பக்கமே நல்லாவே ஸ்பேசியஸாக விட்டு தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களோட தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்ததும் ஒரு வராண்டா மாதிரியான இடத்த வந்து நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே பெரிய ஹாலுங்க, கீழே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஓன் யூஸ்க்காக கட்டினதாங்க. ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிஷ்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ்டாக கொடுக்கல. ஸோ ஒரு சில இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக குளிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நம்ம டாய்லெட் போகிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போனாலே நேரடியாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாத் மாதிரி ஒரு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஹால்லேருந்து சென்ட்ரலில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் டாய்லெட் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாருமே வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுற பழக்கம் கூடியதா இல்லை இருக்காமன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஸோ அங்கே ஒரு கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. நீ வந்து நேராக போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த பெட்ரூமோட கொஞ்சம் சின்ன பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்டரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ வெளியே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீரோ வைக்கிறது இடம் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளியே போய் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிச்சனும் கூட பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது, நல்லாவே சூப்பராக தான் இருக்குது. பெயிண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. 10 வருஷமான வீடுங்க, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பெரிய ஒரு கிச்சனை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஓன் யூஸ்க்காக பண்ணதால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பார்த்தா பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றியுமே இடம் கொடுத்துருக்காங்க. 2 தென்னை மரம் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம், அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருவேப்பிலை மரம் கொடுத்துருக்காங்க. ஒரு காட்டு நெல்லி, ஒரு பெரிய பெரிய நெல்லியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காட்டு நெல்லி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போர் வந்து 300 அடியில் பார்த்தீங்கன்னா போர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய மரங்கள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமாகவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிழல் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஏர் வரக்கூடிய இடமாக தான் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லா பக்கமே. பின்னாடி வந்து நல்லா பேசி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 3 அடி, இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடை விட பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்லேயே தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து நமக்கு அடுத்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பக்கத்தில் எந்த அளவுக்கு பள்ளத்தில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 3-4 அடி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு வந்து பள்ளத்தில் இருக்குது, ஆனால் அதை விட ஹைட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வர்றதும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வாங்க மேலே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் பழைய வீடு வந்து நம்ம நிறைய போடுவோம். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆன வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மணலில் தான் கட்டியிருப்பாங்கிறதால வந்து சின்ன கிராக் கூட இருக்காது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கட்டியிருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி ஏற்றி கட்டியிருக்காங்க, முன்னாடி நல்லா ஸ்பேஸ் விட்டு நம்ம கட்டியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு இருக்கிறதுக்கு நம்ம யூஸாக தான் இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் வந்து மேலே எப்படி கீழே எப்படி கொடுத்தாலும் அந்த மாதிரி தான். நம்ம குளிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூமும், நம்ம வந்து டாய்லெட் போகிறதுக்குன்னு ஒரு ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, ஒரு செகண்டரியாக மேலே கட்டிக்கிறதால சும்மாவெல்லாம் விடலைங்க. கிரில் கேட் இருக்குது, உட்டன் ஒரு டோர் இருக்குது. நம்ம அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குதுங்க. என்ன ஒன்று மேலே கட்டியிருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பெட்ரூம் ஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹால்லேயே நம்ம வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பூஜை ரூம் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து செப்பரேட்டாக வெளியே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால் ஹால்லே பார்த்தீங்கன்னா பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர்ஸ் தங்கிறதுக்கோ இவ்வளோ சின்ன ஃபேமிலி தங்கிறதுக்கு இருந்தால் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஓப்பன் கிச்சன் மாதிரி கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பூஜை ரூமும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ வெளியே வந்தோடனே ஒரு ரூம், அவ்வளோதான். இது வந்து மேலே வந்து சிம்பிளாக அந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது மேக்ஸிமம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் மத்தியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்திருக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 1,25,00,000 சொல்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும்னு நம்பலாம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் ரேட்டு 5,500 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உட்காந்து பேசலாம், எவ்வளோ குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.